தானே இவ்வளோ டைம் ஆச்சு நம்ம ஷூட்டிங் இந்த பிள்ளைய காணோம். ஒருவாட்டி கஷ்டமா இருக்கு. நீ பாக்கலையா? ஆனா பார்த்தேன், மூணு மாட்டி ஆஹா போன்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே. உனக்கு என்ன தெரியும், ரசனையே இல்ல. உனக்கு மலையாளம் புரியல, அதனால உனக்கு தெரியல. ஒண்ணுமே இல்ல. அப்படி போறாங்க, குடிக்கிறாங்க, விளையாடுறாங்க, காப்பாத்துறாங்க, இவ்வளவுதானே இருக்கு. அவ்வளவுதான் இருக்கா படத்துல? தமிழ் பசங்கள் அப்படியே ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன எதுவுமே தெரியல. உனக்கு எனக்கு புரியல. நானும் தியேட்டர்ல போய் படம் பார்த்தேன். ஓகேவா? அவங்க கிளாப் தட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. அந்த பாட்டுக்கு தான் வந்து விசில் சத்தம். நீ சொன்ன மாதிரி வந்து காது கிளியற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பாட்டோட அந்த மியூசிக் வந்துச்சு பாத்தியா, குணா படத்தை அப்ப யாருமே பாராட்டவே இல்ல. தளபதி படத்தை கூட அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான அடி வாங்கின ஒரு படம். எனக்கு பர்சனலா அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துக்கு ஏன் அந்த பாட்டை வச்சாங்கன்னு சொல்லு. நீங்க பாடணும்ன்றதுங்க? நான் பாடணுங்கிறதுக்காக இல்லப்பா. காதலை விட நட்பு சிறந்தது. சரியா? சிறந்தது இல்ல, ரெண்டுமே வந்து புனிதமானது அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். காதல் ஒரு பக்கம் புனிதமானது, அந்த வரிகள் எல்லாமே கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. இதுக்கு மேல பாடுங்க அப்படின்னா கீழே வந்து ரொம்ப கேவலமா திட்டுவாங்க. ஏன்னா எழுத்தாளர், என்னுடைய எழுத்தாளர் வந்து திட்டுவாங்க. இளையராஜாவே வந்து திட்டுவாரு, ஏன்டா என் பாட்டை நீ எப்படிடா பாடலாம் அப்படின்னு பயங்கரமா திட்டுவாங்க. நான் பாடனா அதுக்கு மேல கேவலமா திட்டுவாங்க. ஆனா எழுத்தாளர் ஜெயமோகனை திட்டினதை வந்து அவரு திட்டினது வந்து சரின்னு நினைக்கிறியா நீ? என்ன, நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன். ஏன் அவரை திட்டினது இல்லப்பா, அவரே கேரள பசங்களை திட்டினதை சரின்னு எடுத்துக்கிறியா? அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு நம்ம வீட்டு பையனை திட்டுறோம்னா நமக்கு ஒரு உரிமை இருக்கு, நம்ம திட்டுவோம். ஸோ பக்கத்து வீட்டு பையனை திட்ட முடியுமா? அவங்க அப்பா அம்மா திட்ட மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான், என்னதான் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் நமக்கான கருத்து அதில் வேற வேற மாதிரி இருந்தாலுமே அதை பதிவிடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? ஸோ அதை ஒரு 10 பேர் கேட்பாங்க. இப்போ ஜெயமோகனை ஃபாலோ பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, மலையாள பொறிக்குகள். என்றைக்கும் அவங்க ஒரு நாள் கேரளாவுக்கு டூர் போகும்போது அவங்க கேரளா பீப்புள்ஸை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அவர் எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டாம்ங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா வந்து லெனின் பாரதி சொன்னதும் நவீன் சொன்னதும் வந்து, ஏன்னா அவருக்கு புளிச்ச மாவு மாதிரி ஒரு மூளை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி புளிச்ச மாவு மாதிரி ஒரு மூளை இருந்துச்சுன்னா வந்து இவ்வளோ அழகான கதைகளும் வந்து எழுத முடியாது. ஆனால் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து வன்மையாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்படியே உங்கள் தந்தையை விட்டு கொடுக்க. ஆமாம், வன்மை நம்ம வந்து வன்மையாக சொல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயம். குறைச்சிக்கலாம். அது வந்து ஒரு அன்பு ரசிகையோட வந்து ஒரு கருத்தாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க எக்ஸ் தளத்துல. அதனால வந்து அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து வன்மையா இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கருத்துக்களை வந்து எடுத்துக்கோங்க, அதை வந்து படிச்சுட்டு அப்படியே அந்த 2 மணி நேரத்தோட அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம லைஃப் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டை என்டர்டைன்மெண்ட்டாகவே கொண்டு போங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் சொன்னதுல வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு? மஞ்சுமல் பாய்ஸ்ல நாங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கா? உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரிங்களா, சினிமா இப்போ தமிழ் சினிமா வந்து எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? ஏன்னா இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, நம்மளுடைய தளபதி விஜயும் வந்து தாவேக்கா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. போதுமா, நேற்று வாங்கின அடி போதுமா? இல்ல, அதான் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே வந்து விசில் அடிச்சு தளபதின்னு கத்துறதுக்கும் வந்து யாரும் இல்லை. அதனாலதான் சொல்றேன், தமிழ் சினிமாவில வந்து இளம் இயக்குநர்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வந்து மற்ற இயக்குநர்கள் கிட்ட வந்து நாங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வந்து ரெக்வஸ்டா நாங்க கேட்டுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய செய்தி புனல் சேனல்லையும்
எஸ்ஜிஎஸ் சினிமா அப்படிங்கிற சேனல்லையும் ஸோ உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது நல்லது இது கெட்டது இல்லை இந்த மாதிரியான படங்கள் வரணும் அப்படின்னு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை திட்டுற மாதிரியா இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எங்களை வந்து நாங்கள் திருத்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இதுவரை நீ எதாவது சொல்கிற அவன் உன்னை திட்ட மாட்டான், என்ன தான் திட்டுவான், எல்லாருமே பசங்க தான் திட்டுறாங்க. அதனால தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங். ஸோ உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட் உள்ள போயிட்டு அந்த லூஸ் ஊர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சீன் வந்து தியேட்டருக்கு வந்தா நான் மயங்கிறேன். உனக்கு சரி அந்த படத்துல என்ன கான்செப்ட் இருக்குன்னு முதல்ல நம்ம சொல்றதுக்கு முன்னாடி டைரக்டர் நவீன் என்ன சொல்லிருக்காரு? டைரக்டர் நவீன் சொன்னது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உங்களோட ஆஹா உங்க தகப்பனார் ஏதோ புத்தகத்தையும் அவரு தான் தீட்டுனா மாதிரி ஒருத்தர் சொல்லுவீங்களே, அவரு என்ன சொல்லிருக்காரு அதை சொல்லுங்க. அவர் மட்டும் இல்லன்னா வச்சுக்கோங்க, இன்னைக்கு விடுதலைன்னு ஒரு படம் வந்திருக்குமா, நான் கடவுள்னு படம் வந்திருக்குமா, விடுதலை பத்தி பேசவே கூடாது, ஏன்னா அதையே வீரப்பன் கிட்ட அவர் திருடி இவரு வெற்றிமாறன் திருடி எழுதுறதுக்கே வந்து ஒரு கற்பனை வேணும்பா. புரிதானோ சரி ஓகே, எழுதுறதுக்கே ஒரு கற்பனை வேணும். நான் கடவுள் படம் வந்து நான் வந்து நிறைய வந்து இந்த உலகத்திலயே வந்து ஏழு விதமான வந்து உலகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாமே தழுவி அந்த கதையை வந்து எழுதி. விடுதலை அப்படிங்கிறது நீ சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளுடைய எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து ஒரு குறை சொல்லும் போது அப்ப அவரு அந்த படத்தை பார்த்துட்டு அவரும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எல்லாருமே தமிழ் பசங்க எல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லல, அவர் மலையாள பசங்க எல்லாருமே கேரளத்து பொறுக்கிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, குடிகார பொறுக்கிகள்னு. இப்போ இதுல ஏனாலும் ஒண்ணு அடங்குவாருல்ல அப்படின்னு ஜெயமோகன் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம ஐயா சொல்லியிருக்கும் போது கண்டிப்பா அது ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்ல? ஓ அது உண்மை இருக்கு நீங்க வேற நம்புறீங்க அப்படின்னு நான் போய் அந்த படத்தையும் பாத்துட்டு வந்திருக்கிறேன். ஓகே நானும் அதை படிச்சேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மலையாள பொறுக்கிகள் வந்து எடுக்கிற படத்தை வந்து தமிழ்நாட்டு முட்டாள்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்போ மலையாளத்துல பாத்தீங்கன்னா பாட்டில் குடிச்சிட்டு பாட்டில் போடுறதுனால தான் நிறைய யானைகள் வந்து புண்படுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவமே நடக்கலையா? தமிழ்நாட்டுல யாரும் குடிக்கலையா? இல்ல குடினாலதான் தமிழ்நாடே வியாபாரம் சந்தையாது, அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இருந்தாலும் சொல்றேன், அப்படி இருக்கும் போது மலையாளத்து மேல இதுக்கு என்ன வன்மம்? மலையாளத்து மேல யாருக்கும் வன்மம் கிடையாதுப்பா. அவரு சொல்லக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, மலையாளத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்குன்னு போகவே முடியல. ஏன்னா அங்க போனாவே குடியும் கூத்து கும்மாளமாவே இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த படத்துக்கும் தேசிய விருது கண்டிப்பா அவசியமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இந்த படத்துக்கு தேசிய விருது கொடுக்கலாமா? சரி இப்ப நீங்க சொல்ற மாதிரியே நான் சொல்றேன், எந்த வித காட்சிகளும் இல்ல. ஓகேவா? ஒரு படம் வந்து தமிழ்நாட்டுல எடுக்கப்படுது, கடைசி விவசாயம் ஒரு படம், இந்த விதமான குடி சம்மந்தப்பட்ட எந்த காட்சிகளுமே இல்லாத ஒரு படமா வந்து அது வந்து வெளியிடுது. அப்போ இந்த ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க படமாக எடுக்கிறாங்க, இது ஒரு படம்ட்டு ரிலீஸ் வேற பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா விவசாயிகளுக்குதான் மரியாதையே இல்ல. அதுதான் சொல்றேன், அப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் குரல் கொடுக்காத உங்கள் தகப்பனார் ஜெயமோகன் இப்போ எதுக்கு குரல் கொடுக்கிறார்? அதுதான்ப்பா, அததான்ப்பா நானும் சொல்ல வரேன். எதுக்குன்னா அந்த மாதிரி வந்து கருத்துள்ள படங்களுக்கு, முக்கியமான படங்களுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அதையெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். அந்த படங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யாருமே மரியாதையும் கொடுக்கறது இல்ல, தேசியதும் கொடுக்கறது இல்ல, மதிப்பும் கொடுக்கறது இல்லைன்னுதான் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் வந்து அவங்களை வந்து குடிகார பொறுக்கிகள் கேரளத்து பொறுக்கிகள்னு குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி. அப்படி சொல்றதுக்கு ஒரு தாங்கான ஒரு ரீசன் வேணும், அது அவங்க கிட்ட இல்லை.
மலையாளத்துல என்னதான் அவங்களுக்கு வந்து நம்ம புரியல, அவங்க வந்து ஒரு மாதிரி கெத்தாதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட, இப்ப பிருத்விராஜோட லேட்டஸ்ட் இன்டர்வியூ வந்து என்னன்னா வந்து என்னதான் இங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி பெருசா இருக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரி பெருசா இருக்குனாலும் இன்னும் மல்லி இண்டஸ்ட்ரின்றது ஒரு மாதிரி ஒரு சிறையில மாட்டின பறவை மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கண்ணீர் மூலமா வந்து சொல்லியிருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு படம் வந்து ஜெயிக்குதுங்கும் போது அதை கொண்டாடலாங்க. கொண்டாடலாம், ஆனா வந்து மக்கள் வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கொண்டாட்டமா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து வித்தியாசமா அவருடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருந்தாலும், ஆனா வந்து எல்லாருமே வந்து எனக்கே அந்த படம் பார்க்கும்போது மூணு தடவை போய் படம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல. என்ன காரணம் தெரியுமா? அந்த நீ சொன்ன மாதிரி அந்த பாட்டு தான்ப்பா இளையராஜாக்கு வந்து ஒரு சலீப் கொடுத்துடலாம். போது குணா கேவ்ல உள்ளார போகணும் அப்படிங்கும் போது உள்ள இருக்கக்கூடிய அந்த குழியில தான் வந்து ஒரு நடிகர் வந்து மாட்டிக்கிறாரு.